உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவை உங்கள் வீட்டில் சின்ன திரிப்புகள் அர்ச்சனா சந்தோக் மற்றும் யூடியூப் புகழ் சித்ரா முரளியுடன் சமைக்க ஒரு அரிய வாய்ப்பு. ஃபார்ச்சூன் ஆட்டாவில் சமைத்த ஒரு புதிய வகை உணவை ஃபார்ச்சூன் ஆட்டா பாக்கெட்டுடன் புகைப்படம் எடுத்து உணவின் செய்முறையோடு 9282232322 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியோ அல்லது பேஸ்புக், ட்விட்டர் அல்லது இன்ஸ்டாகிராமில் ஃபார்ச்சூன் ஆட்டா கொண்டாட்டம் என்ற ஹேஷ்டாகை பயன்படுத்தி பதிவு செய்து இந்த வாய்ப்பை பெறுங்கள். மிதுன ராசிக்காக ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்கர்கள். குறிப்பாக மிதுன மிருகசீரிஷம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2-3, இவர்கள் தான் மிக கடுமையான பாதிப்புகளையெல்லாம் 2020 தந்தது. ஒவ்வொரு மாதமே நகர்த்துவது என்பதே மிக கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆயினும் அத்தனையும் உங்களுடைய தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கையெல்லாம் நகர்த்தி வந்தது. அப்போது இந்த காலகட்டத்தில் பிரசன்னம், அதை குறிப்பாக சோழி பிரசன்னத்தில் இந்த 2021 தை மாதம் உங்களுக்கு எவ்வாறு அமையும் என்பதையெல்லாம் நாம் பிரசன்ன ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். அதாவது ஜனவரி மாதம் 14, 15, 16 ஆகிய தேதியில் சந்திரன் மகரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆக மனநிலையை மட்டும் நீங்கள் சரியாக வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் இந்த தை மாதம் மட்டுமல்ல, தைவுக்கு பிறகு வருகிற அத்தனை மாதமே உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் தொழிலாகட்டும் அத்தனையும் வெற்றியை நகர்த்துவதற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதே நேரம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஷ்டம சனின்னு பயப்படாதீங்க. அஷ்டம சனி வந்துடுச்சு, ராகு கேது பயிற்சி நல்லது பண்ணலையே, குரு பயிற்சி கூட நமக்கு உதவி செய்யலையே, மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்தித்தமே ஊரை விட்டு நகர்கின்ற ஒரு நிலையெல்லாம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் ஒரு பிரிவுகள்லாம் ஏற்பட்டது, அது விவாகரத்து வரைக்கும் போச்சு, பிள்ளைகளெல்லாம் சொல் பயிற்சி கேட்கவில்லையே, பெற்றோரும் நம் நிலையை உணரவில்லைவே என்று கலங்கி நின்றீர்கள் அல்லவா. அந்த நிலையை எல்லாம் 2020 உங்களுக்கு தந்தது. 2021 உங்களை இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காணும். அஷ்டம சனிங்கிறதுனால கவலையே பட வேண்டாம், ஏன்னா ஒரு சிறப்புங்கய்யா. இந்த தை மாதம் பிறக்குதுல 2021 ஒரு மனிதனுக்கு இதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மார்கண்டேயனுக்கு இது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த உயிர் பிரியும் என்றவுடன் நாரதமா மகரிஷியுடைய அருளால் அங்கே அவன் தப்பித்துக் கொள்வதற்காக உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழியை சொல்கிறார். கிரகமோ விதியோ யமன் வடிவத்தில் பாசக்கயிற்றோடு வருகிறது. பரிதவிக்கலையே மார்க்கண்டேயன், பதறவில்லையே, நற்றுணை யாவது நமச்சிவாயவே என்று ஓடி சொல்கின்றார். திருக்கடையூர் சென்று அமரகடேஸ்வரர் அவரை கட்டி அணைத்துக் கொள்கின்ற உன்னை தவிர எனக்கு யாரு என்று கதறி அவரை கட்டும் பொழுது தன்னை நோக்கி வீசப்படுகிற பாசக்கயிற்றானது அவர் உயிரை பறிப்பதற்கு பதிலாக சிவனுடைய பாதுகாப்பை தருகின்றது. அப்போது இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சட்ட காலையில் பயப்படாதீங்க. அதைத்தான் பிரசன்ன ஜோதிடம், இப்படித்தான் இருக்குன்னு தான் ஜோதிடம் சொல்லுது. ஆனால் சோழி பிரசன்னம் அப்படி சொல்லலை. எந்த நிலை வந்தாலும் அதிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பு என்ன? நேர்மை, ஒழுக்கம், தெய்வ பக்தி, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, குலதெய்வ வழிபாடு, இதை நாம் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் ஒவ்வொரு காலகட்டமே நாம் வெற்றி நோக்கி நகர்த்தும். இதைத்தானே ஒவ்வொரு ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசன்னத்தில் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், குறிப்பாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2-3, இவர்களுக்கு இந்த பிரசன்ன ஜோதிடம் தை மாதத்துக்கான பலாபலன்களை எவ்வாறெல்லாம் இருக்கப் போகின்றது, எவ்வாறெல்லாம் மாற்றங்கள் வரப்போகின்றது, நன்மைகள் எப்படியெல்லாம் விளையும், தடுமாற்றம் ஏற்படும் போது அந்த தடுமாற்றத்துக்கு நம்மளை எப்படியெல்லாம் காத்துக்கொள்வதை பிரசன்னம், குறிப்பாக சோழி பிரசன்னத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது மிதுனராசிக்காரர்கள், குறிப்பாக மிருகசீரிஷம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2, இந்த நட்சத்திர குறைகாரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். சனி நம்மை மிக கடுமையான பாதிப்புகளை தந்துவிடுவாரோ என்ற பயம் கலந்த அச்ச உணர்வு வாழ்கின்ற நீங்கள் இந்த தை மாதமானது ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு தருகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, ஜனவரி 14-ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் சூரியன், குரு, சனி, புதன் ஆகியோர் உள்ளார்கள். இந்த 4 கிரகங்களுமே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை தருகின்றது. கவலைகளை எல்லாம் ஒரு பஞ்சாக பறந்து போயிடும், எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், தன்னம்பிக்கையோடு இருங்கள், நீண்ட நாள் வருத்திய கடலெல்லாம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு.
உங்களுக்கு அதாவது இது வரைக்கும் நீங்க நிறைய சம்பாதிச்சீங்க ஐயா, ஆனா எதுவுமே வீட்டுக்கோ ஒரு பொருள் வாங்குவதற்கோ பொன் வாங்குவதற்கோ ஏன் ஒரு அடி மண்ணு வாங்க கூட உங்களால் முடியல. காரணம் என்னென்னா கொடுத்தார் ராகு பகவான் உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளெல்லாம் கொடுத்தார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கொடுத்த அவர் தவறான பாதையை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு சிந்தனையும் தந்துவிட்டார். ஆனால் இந்த இப்போ பொறுத்த வரைக்கும் ஜனவரி 14-15 தேதியில் சந்திரன் வந்து மகர ராசிரியர்களை சஞ்சரிக்கின்றார். அப்போது இன்றைய காலகட்டம் இந்த தை மாதமானது அந்த எழுதலாம் நீங்கள் வாழ்க்கையில் இழந்தீங்க, நம்பிக்கையே இழந்தீங்க இல்லையா, பொண்ணை இழந்தீர்கள், பொருளை இழந்தீர்கள், என் குடும்பத்தில் நிறைய பிரிவுகளை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்த நீங்கள் இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு வசந்தம் தருகின்ற ஒரு மாதம். அதைத்தான் பிரசன்ன ஜோதிடத்தில் சோடி பிரசன்னத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா சந்திரன் அப்போது அப்படி இருக்கும் பொழுது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3-4 திருவாதிரை புனர்போஷம் நீண்ட நாள் திருமண வாழ்வே என்ன பண்ண போகிறோன்னு கலங்கிய ஆண் பெண்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம், ஒரு நம்பிக்கை, ஒரு திருமணம் எல்லாம் கைகூடி வருகின்ற ஒரு அருமையான ஒரு மாதம் தை மாதம். அது மட்டும் கிடையாது, தடுமாறின தொழிலெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் புதியதாக புதிய முயற்சி எடுப்பதற்கும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைப்பதற்கு, அப்படி 4 திசையிலும் உதவி கிடைப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம். என்ன நல்லது எது கெட்டது என்று அண்ணன் எப்படி தண்ணியும் பாலையும் பிரித்து பார்க்குதோ அது மாதிரி நல்லது கெட்டதை எல்லாம் நீங்கள் உணர்ந்து இந்த காலகட்டத்தில் நகர்வீர்களால் அருமையான ஒரு மாதம் தை மாதம் தான் பிரசன்ன ஜோதிடம் சொல்கின்றது. ஆனால் என்ன உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கூட மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சாமி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க எல்லாரும் அஷ்டம சனியில் பயன்படுத்துகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க, அஷ்டம சனியில் நீங்கள் கவலைவே பட வேண்டாம். 2021 தை மாதம் ஜனவரி 14-ம் தேதி முதல்ல பிப்ரவரி 12-ம் தேதி வரையிலான நம்ம கோச்சாரத்தையும் நம்ம பார்க்கணும். நமக்கு மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தால் கூட கோச்சார பலத்தையும் பார்க்கணும், நல்ல தசாபுத்தி அமைய வேண்டும். நல்லா தசாபுத்தி அமையுமானால் எதை பற்றியுமே கவலைப்படாதீர்கள். இந்த தை மாதம் ஒரு அருமையான மாதம். ஜனவரி 14-ம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் வந்து சூரியன் குரு சனி புதன் ஆகிய 4 கிரகங்களும் உள்ளார்கள். அவ்வாறு நானும் ஒரே இடத்துல உங்களை நோக்கி நகர்வதனால மிகப்பெரிய மாற்றம் புத்தியில் என்ன பண்ணுறோன்னு கலங்கி உங்களுக்கெல்லாம் இது ஒரு தெளிவான ஒரு சிந்தனை பிறக்கும். வெற்றியை நோக்கி நீங்கள் நகருங்கள், கவலைப்படாதீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் நடக்கும், பிரிந்தவர் கூடுவார்கள். எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அதையெல்லாம் பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அமைகின்றது. அதே நேரம் இந்த தை மாதமானது எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கை நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பது போல இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான பாதிப்புகளை எல்லாம் சந்தித்து வந்தீர்களம்மா. எவ்வளவு கடுமையான சாதிப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு அதாவது எப்படி சின்ன சின்ன எரிச்சல்கள் கூட மிகப்பெரிய பிரச்சனைகளை மாறுது, அது விவாகர தலைவர்களும் போயிருந்தது. மனவேதனை நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற கலக்கமெல்லாம் ஒரு வருகின்ற முன்னே இருந்த காலகட்டங்கள் தான். சார்வரி இடத்திலிருந்து நிறைய துன்பங்களை அனுபவித்தனர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம். நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா காலையில் எழுந்து கதிரவனை வழிபட்டு கதிரவனுக்காக நீங்கள் காத்திருங்கள், வெற்றி உங்களுக்காக காத்திருங்கள். எழுந்து கதிரவனை வழிபட்டு துளசிக்கு கொஞ்சம் நீர் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து 6 முறை வணங்கி வருவீர்களானால் மகாலட்சுமியுடைய பார்வை கண்டிப்பாக பெறுவீர்கள். வறுமை தாமா, எதுவுமே பொருளாதார நெருக்கடியை அதிகமாக 12 ராசி 22 நட்சத்திரத்தில் பொருளாதார நெருக்கடியை அதிகமாக சந்தித்தவங்க மிதுன ராசிக்காரர்கள் தான். அந்த நிலை மாறுகின்ற ஒரு அருமையான காலகட்டம். புதிய தொழில் முயற்சி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு அருமையான ஒரு தளம் அமையும் அந்த தை மாதம். உங்களுடைய படிப்பில் முழு கவனம் செலுத்துங்கள், பெற்றோர் நலன் அக்கறை செலுத்துங்க, அவ்வாறெல்லாம் இருப்பீர்களானால் ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த தை மாதம். இந்த தை மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் மிதுனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மிருகசீரிஷம் 3-4 திருவாதிரை புனர்புஷம் 1-2 நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறந்த மாதம் தான் பிரசன்ன ஜோதிடம் சொல்கின்றது.